தமிழகத்தில் முதல் முறையாக திரைப்பட தொழில் சார்ந்த இன்குபேஷன் மையம் கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் துவக்கம். இளம் தலைமுறை மாணவர்கள் திரைப்படங்கள் தொடர்பான தயாரிப்பு மற்றும் விநியோகம் என தொழில் சார்ந்த திறன்களை தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழகத்தில் முதல் முறையாக கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் பிலிம் இன்குபேஷன் சென்டர் என்னும் திரைப்பட வளர்ப்பு மையம் துவங்கப்பட்டது. கோவை ரத்தினம் கல்லூரி இளம் தலைமுறையினர்களின் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இளம் தலைமுறையினரின் சினிமா தொடர்பான கனவுகளை நனவாக்கும் விதமாக கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் சினிமா இன்குபேஷன் சென்டர் துவங்கப்பட்டது. தமிழகத்தில் புதிய முயற்சியாக முதல் முறையாக துவங்கப்பட்ட இதன் துவக்க விழா ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் ஏ செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் முனைவர் நாகராஜ், தலைமை செயல் அதிகாரி முனைவர் மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக பிரபல நடிகர் பிக்பாஸ் புகழ் ஆரி அர்ஜுன், ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார், இயக்குநர் பார்த்திபன் தேசிங்கு, நடிகர் தயாரிப்பாளர் மாதம்பட்டி ரங்கராஜ், கிளஸ்டர் ஸ்டுடியோ அரவிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய மையம் குறித்து கல்லூரியின் தலைவர் மதன் செந்தில் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், திரைப்பட துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் தங்கள் திரைப்பட கருத்துக்களை வளர்த்துக் கொள்ளவும் திறமையான திரைக்கதைகளை எழுதவும் இந்த மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என, மேலும் அனுபவம் வாய்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் இருந்து வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறலாம் என தெரிவித்தனர். மேலும் திரைப்பட தயாரிப்பு மற்றும் விநியோகத்தின் பல்வேறு அம்சங்களை பற்றி அறிய பட்டறைகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகள் இங்கு நடத்த உள்ளதாகவும், இதில் திரைப்படம் சார்ந்த நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என அனுபவம் வாய்ந்தவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். திரைப்படங்களை தயாரிக்க நிதியுதவி பெறுவது முதல் தங்கள் திரைப்படங்களை பார்வையாளர்களுக்கு எடுத்து செல்வது வரையிலான வர்த்தக விவரங்களை இந்த திரைப்பட வளர்ப்பு மையம் தெரிந்து கொள்ள முடியும் என குறிப்பிட்ட அவர், திறமையான மற்றும் ஆர்வமுள்ள இளம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்க உதவ சிறந்த மையமாக இது இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். வணக்கம். இந்த அருமையான ஒரு தருணத்தில் எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஈவெண்ட் மூவி இன்குபேஷனுங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியான்னு நாங்கள் நம்புகிறோம். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால், ரத்தினம் வந்து இன்குபேஷன் இன்குபேஷனுங்கிற வார்த்தை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உருவாக்கப்படுற செட்டப் தான் இன்குபேஷன் சென்டர்னு பேர். அது ஆர்கனைஸ்டாக எல்லா கவர்மெண்ட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, வேறிய ஸ்டேட்ஸில் ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர்ஸுங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதில் ரத்தினம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி, டாப் 10 பெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் நம்ம ரத்தினம் கேம்பஸில் ஒன்று இருக்குது, அட் த அட்டல் இன்குபேஷன் சென்டர். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் 10 crore ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இன்குபேஷன் சென்டர். ஏஐசி ரைஸ், ஏஐசி ரைஸ் வந்து அஃபீஷியலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டாப் 10 பெஸ்ட் இன்குபேட்டர்ஸ் இந்த கண்ட்ரின்னு பேர் வாங்கியிருக்கு. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து டாப் 2-3 பெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் வந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 20 crore ஃபண்ட் வந்து இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ்க்கு வந்திருக்கு. அது வழியாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டார்ட் அப் உருவாக்கியிருக்கோம். 75 ஸ்டார்ட் அப்னா எல்லாமே புது புது ஐடியாஸில், புது புது ஸ்டார்ட் அப்ஸு, பயோஃபியூவல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு, பேமெண்ட் மெத்தடாலஜி புதுசாக உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு, ஒரு ஹியரிங் எய்டு காது பிறப்பிலேயே கேட்காதவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு 75 உருவாக்கியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 7-8 வந்து மோர் தேன் $1 million, மோர் தேன் 8 crore ஃபண்டே ரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ரத்னத்தில். ஸோ அதில் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனில் இன்னும் விரிவடைத்து சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்தியா வந்து ஒரு மூவி வாட்சிங் கண்ட்ரி, ஒரு மீடியா வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் இருக்கிற கண்ட்ரி, இதில் வந்து மூவிஸ்க்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு செட்டப் இல்லையே, இந்த மாதிரி எப்படி ஒரு புதுசாக தொழில் தொடங்குற ஒரு ஐடியாவோட வர்றான், அந்த ஐடியாவை கொண்டு வந்து அந்த ஐடியாவை வந்து ஒரு பிஸ்னஸாக உருவாக்குற, கிரியேட் பண்ணுற, சப்போர்ட் பண்ணுறது பேர் தான் இன்குபேஷனுங்கிறது. ஒரு ஜஸ்ட் ஒரு தாட், இந்த மாதிரி ஒன்று உருவாக்கலாம் அப்படி, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவோட வருவான். அவன் நம்ம இன்குபேஷன் சென்டரில் வெளியில் போகும்போது ஒரு தொழிலோடு வெளியில் போவான். இதுதான் அந்த இன்குபேஷன் சென்டரோட வேலை. இதே வேலையை மூவிஸ்க்கு பண்ணால் என்ன, நிறையா யங் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், தாட் லீடர்ஸ்,
ஈவன் கேமராமேன் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க வித் லாட் ஆஃப் ஐடியாஸ். ஏன்னா நிறைய பேர் இந்த மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் நல்ல நல்ல ஐடியாஸோட வந்து பேசிகிட்டே இருக்காங்க. நிறைய எங்கேயோ ஒரு ஒரு பிளாக்ல வந்து அது எல்லா நல்ல ஐடியாஸும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவிஸாக வர்றதுக்கு வேணுங்கிற எல்லா விதமான விதைகளும் அங்கே இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் நம்ம இன்குபேஷன் சென்டரில். சிமிலர் டு எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்போட ஒரு லைஃப் சைக்கிள், ஒரு ஐடியாவோட வந்து வெளியில் போகும்போது ஒரு பிஸ்னஸோட போகிறானோ, அதே மாதிரி ஒரு மூவியை எடுத்து மூவியோட ஐடியாவை எடுத்து வெளியில் போகும்போது ஒரு கமர்ஷியலாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மூவியாக வெளியில் போக வைக்கணும் அப்படிங்கிறது இந்த மூவி இன்குபேஷன் சென்டர்னுடைய நோக்கம். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாட்டு மேபி ஒரு நாங்கள் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலோ அந்த மாதிரி ஒரு இவெண்ட் வழியாவோ இல்லை டிஃப்ரெண்ட் க்ரௌட் சோர்ஸிங், இன்றைக்கி வந்து க்ரௌட் சோர்ஸிங் வழியாக ஐடியாஸுங்கிறது வந்து வந்துட்டுருக்கு. க்ரௌட் சோர்ஸிங் வழியாக டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜியில் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வரும். நம்ம மூவி இண்டஸ்ட்ரியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் ஏற்கனவே இதில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம டேபிள்லேயே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மூவி இண்டஸ்ட்ரியில் புதுசாக இருக்கிறவங்க கிடையாது, அங்கே வேணால் புதுசு, பட் பேசிக்கலாக எல்லாருமே டீப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கிற ஆக்டர்ஸ் அண்ட் யூனோ டைரக்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ அந்த அனுபவத்தை இந்த பேனலாக ஒரு ஒரு செட்டப்பாக உருவாக்க போகிறோம். அதுதான் மூவி இன்குபேஷன் சென்டர். அதை இன்னைக்கு இனாகிரேட் பண்ணுறோம். இது வழியாக வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அந்த வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வழியாக நல்ல ஐடியாஸை சேனல் பண்ணி ஒரு ஃபனல் பண்ணி இந்த பேனல் வழியாக இந்த பேனலில் இருக்கிற மெம்பர்ஸே வந்து டைரக்ட் பண்ணலாம், இல்லை அது வந்து இதை சப்போர்ட் பண்ணலாம். வி ஆர் ஆல்சோ கோயிங் டு ஹேவ் ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸையும் கொண்டு வைக்க போகிறோம். ஈவன் இன்குபேஷன் சென்டர்லையும் எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்னுடைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது வந்து ஒரு ஐடியா, இதையவே வந்து ஒரு சீட் ஃபண்டாக கொடுத்து ஒரு ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுற கொடுக்கலாமாங்கிறதே அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் பண்ணுவோம். இல்லைனாலும் ப்ரைவேட் ஃபண்ட்ஸை வந்து சோர்ஸ் பண்ணி ஒரு பூலில் வச்சு ஒரு ஐடியாவோட வர்றாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பைலட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டும் வச்சுருப்போம். அந்த ஐடியாவை வந்து ஒரு பைலட் பண்ணும்போது அதுக்கு வேணுங்கிற செலவுக்கு மீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததாக அடுத்த லெவலில் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர் பேனல் இருக்கும். அந்த இன்வெஸ்டர் பேனலில் அந்த பைலட்டை பார்த்து அதுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு வேணுங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த முடிஞ்சளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் செட்டப் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனோ அந்த மல்டிமீடியா செட்டப் இதெல்லாமே உருவாக்கி ஒரு இன்குபேஷன் சென்டர்னோட இன்னொரு ஆம் அந்த மூவியை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணணுங்கிறது தான் இந்த இன்குபேஷன் சென்டர்னுடைய நோக்கம். மூவி இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக மாறிட்டுருக்கு. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், எந்த சேனலில் போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படிங்கிறது மாறிடுச்சு. பிக் ஸ்க்ரீனுங்கிறது ஒன்று, ஓடிடி ஒன்று வந்துட்டுருக்கு, டிஃப்ரெண்ட் டிவி சேனல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எத்தனை அவென்யூஸில் இதை வந்து பிஸ்னஸ் பண்ணலாங்கிறதும் ரொம்ப மாறிடுச்சு. ஃபண்டிங் எப்படி மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருதுங்கிறதும் ரொம்ப மாறிடுச்சு. எந்த மாதிரி மூவிஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப இன்னோவேட் ஆகிட்டு வந்துருக்கு. ஸோ அதனால் இதில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பேனல் மெம்பர்ஸும் நாங்களும் இணைந்து இந்த மாதிரி ஒரு மூவி இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று உருவாக்கி இது வழியாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ் கமர்ஷியலாகவும் சரி சோஷியல் அப்ஜெக்டிவ்லையும் சரி உருவாக்கப்படும்னு நம்புகிறோம். இந்த முயற்சிக்கு இந்த பேனலில் இணைஞ்சிருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஐ திங்க் அவங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் ஒன்று இருக்கும், நீங்கள் கேட்கலாம். சவுத் ஐ மூவி இன்குபேஷன் சென்டர் நான் ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை, இந்தியாவில் இருக்கான்னு தெரியல, அந்த மாதிரி ஒன்று இருக்கான்னு தெரியல. இதில் வந்து சியான் வந்து ரேடியோ சேனலில் இருந்தார், இப்போவும் இருக்காரு ரேடியோ சிட்டியில், அவர் இருக்கார். அவர் வந்து இப்போ அந்த அந்த முயற்சியை வந்து ரத்தினத்தில் ஹெட் பண்ணுறதுக்கு ஹி ஹஸ் ஜாயின்ட் அஸ் ஆல்சோ, சியான் வில் பி த லீடர் இங்கே இந்த 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 ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு. அது இது மாதிரி நானும் நம்ம நிறைய பேர் இன்வால்வ் பண்ணோம் மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அனுபவம் இருக்குது. ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு எல்லா ஐடியாவும் இருக்காது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளாக ஐடியா கொண்டு வரலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வி வில் ஹேவ் ஆல் த செட்டப் சவுத்துலன்னு இல்லை இந்தியாவிலே. எனக்கு இன்குபேஷன் சென்டருங்கிற ஸ்டுடியோஸ் இருக்குது, மல்டிமீடியா செட்டப்ஸ் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கோம். டைரக்டர்ஸ் தனியாக இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் தனியாக இருக்காங்க, ஃபைனான்சர்ஸ் தனியாக இருக்காங்க. மூவி இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்றும் நான் கேள்விப்பட்டது இல்லை, நான் கேள்விப்பட்டது இல்லை. மேபி ஐ திங்க் அதர் பீப்புள் கேன் கிளாரிஃபை. இல்லை இல்லை.
இன்குபேஷன் சென்டர்னு நீங்க பேசுங்க. இந்தியாவில் த ஃபஸ்ட்டு இன்குபேஷன் சென்டர் ஃபார் மூவிஸ். ஆக்சுவலாக ஏன் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு இவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தார். நானும் மீட் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரிக்கு வாங்கன்னு சொல்லுவேன். ஏங்க காசு போட்டு காசு எடுக்கிறதா சொல்லுங்க, அங்கே ஒன்றுமே எனக்கு தெரியாது, நான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். பட் இன்குபேஷன் சென்டர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை ஒரு மூவி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாளாக அவர் மைண்டில் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஒரு ஃபார்மில் வந்து வந்துச்சு. ஏன் இன்குபேஷன் சென்டர் ஒய்? ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பணம் வேணும். ஆனால் பணம் போடுறவங்கனால இன்றைக்கி சினிமாவில் பணம் எடுக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டஃபஸ்ட் ஜாப். அப்போது அங்கே ஏன் லேக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஸ்கிரிப்ட் இது ரெண்டுமே பணம் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நல்ல கதைகள் வந்து அமையறதில்லை, திறமைகள் ஒன்றும் சேர்றதில்லை, ரெண்டுமே வேறு வேறு இடத்துல இருக்குது. அப்போ மீட் பண்ணவங்கள இவங்க நல்லா எடுப்பாங்கன்னு நம்பி ஒரு படம் எடுக்கிறோம், அதனால இன்றைக்கி சரியாக போக மாட்டேங்குது. நீங்கள் பெரிய படங்கள் தான் தேட்டருக்கு ஓடுதுங்கிற ஒரு ஒரு பெரிய மித்தும் இருக்குது. பட் இன்னைக்கு இந்த 2 இயர்ஸாக வந்து ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ எல்லாரோட டிவி ரேட்டிங்ஸுமே குறைஞ்சிருக்கு. அதாவது என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்னு சொல்லுவாங்க ஜிஇசி, இதோட பார்வையாளர்களே குறைஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா வேறு ஜென்ரேஷன் அடுத்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓடிடி வந்துச்சு, டிவியில் மொபைலே படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆப் வந்துச்சு. அப்படிங்கும்போது க்ரியேட்டிவிட்டி அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் சினிமாவே டிப்பில் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஓடிடி வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் ஏன் இன்குபேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து கூலிங் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் தேவைப்படுது. ஸோ இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு இன்குபேஷன் சென்டராக இருக்குது. எல்லாருமே ஊரில் இருக்க இந்த பெல்ட்டை சுற்றி இருக்கிற எல்லாருமே சென்னைக்கு தான் போகணும். இங்கே டைரக்டராக இருப்பாங்க, ஆக்டராக இருப்பாங்க, இங்கேயே விஸ்காம் இருக்குது நம்ம காலேஜில். ஸோ இங்கேருந்து நிறைய பேரை உருவாக்கணும் அப்படின்னா, அப்போது சென்னைக்கு யார் போய் பார்க்கணும், எப்படி போய் பிச் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ அப்போது முட்டி மோதி வாய்ப்பு கிடக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். ஸோ அப்போ அதை ஒரு இடத்துக்கு சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ இந்த இன்குபேஷன் சென்டரில் ஒரு மென்டர் இருப்பாங்க, மீட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ அவர் கதை நல்லா வச்சுருக்காருன்னா அடுத்த லெவலுக்கு போகும், கதை நல்லா இல்லைன்னா க்ரூமிங் செஷன் போயிட்டு வாங்கன்றிருக்கும். ஸோ அதுதான் இந்த இன்குபேஷன் சென்டர். ஒரு தொழில் பண்ண உள்ளே வராங்கன்னா அது எந்த லெவலில் இருக்குது அந்த கதை, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க, இல்லை யார் யார் வச்சு பண்ணலான் இருக்கீங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதேமாதிரி சினிமா கனவோடு இருக்கிற நிறைய பேர் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆசையாக இருக்கும், ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது. என்ன எல்லா வேலையை விட்டுட்டு இங்கே பண்ணுறது, ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஒரு 23-24 கிராஃப்டையும் மேனேஜ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர் இருக்கும்போது ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களையும் அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க. கேமராமேன் இருக்காரு, பின்னாடி டைரக்டர் இருக்காரு, அண்டு மாதமிட்டு ரங்கராஜ் இருக்காப்புல, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் கூட அதில் ஆட் ஆவாங்க. ஸோ பின்னாடி நம்ம இவர் இருக்காரு, ப்ரொடியூசர் உட்கார், ப்ரொடியூசர் நாங்கள் பின்னாடி உட்கார வச்சிருக்கோம், ஏன்னா அவர் தான் எங்களெல்லாம் உருவாக்க. ஸோ அந்த மாதிரி சினிமாவில் அதுவும் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஒரு கிளஸ்டர் ஒரு உருவாக்கி, தமிழ் படம் அப்படின்னாலே சென்னை அப்படிங்கிறத மாற்றி கோயம்புத்தூர்லேயும் படம் பண்ண முடியும், இங்கேயும் விஎஃப்எக்ஸ் வச்சுருக்காரு, இங்கேயே எல்லாமே அவர் செய்கிறார். ஸோ அப்போ அவரோட ட்ரீம் என்னவா இருக்குன்னு கேட்கும்போது, கோயம்புத்தூருக்கு சினிமா கொண்டு வரணும், ஏன் நம்ம ஊரில் வச்சு படம் பண்ண முடியாதா? இது நிறைய இளைஞர்களுக்கு இங்கே ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய படிக்கிற யங்ஸ்டர்ஸுக்குமே இங்கே ஒரு இன்குபேஷன் இருக்குது. நம்ம சியாண்ட பேசும்போது கூட சொன்னார், இங்கே எல்லாருமே அந்த கதை சொல்லலாம், இங்கேருந்து சென்னைக்கு போக தேவையில்லை, இங்கே ஃபுல் டைமாக நம்ம உட்காந்து அதுக்கான ஒரு டீமை செட் பண்ணும்போது க்ரூமிங் செஷன் இருக்கும். இப்போ நாங்களாம் அட்வைஸராக இருக்கோம், போர்டில் இருக்கோன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் ஒரு கால் பண்ணுவாங்க, பண்ணிட்டு மீட் பண்ணி என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு. ரைட்டராக இருந்தாங்கன்னா ரைட்டருக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஊரில் வந்து ரைட்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால நிறைய நல்ல கதைகள் வரமாட்டேங்குது. மலையாள படம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம், இனிமேல் தமிழ் படங்களே மலையாள படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சுருக்காங்கன்னு ரொம்ப காமெடியாக பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம ஊர் படங்களை தேடல் வாங்கும்போது நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அதே புது படங்கள் மலையாள படங்கள் வந்தால் பார்க்க ஆர்வமாக இருக்கும்னு காரணம் நல்ல படங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. அப்போது நம்ம ஊர்லேயும் நல்ல படங்களை உருவாக்கணுங்கிற ட்ரீமோட தான் இந்த டிவிஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து புதுசாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, கதையில் அவோட திறமையோடு இருக்கிறவங்களையும் இந்த பணம் கனவோடு இருக்கிறவங்க ஒன்று சேர்க்குறதா ஒரு வேலை. ஏன்னா பணம் வச்சுருக்கவங்க தனியாக இருக்காங்க, திறமை தனியாக இருக்குது, அதனால தான் நிறைய தோல்விகள். இது ரெண்டையும் ஒரு இடத்துல டேலண்ட் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரான இன்வெஸ்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு பிரின்சிபல் செக்யூரிட்டியாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல முதலீடு பண்ணணும். ப்ராஃபிட் இல்லைனா கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கன்சிஸ்டன்சிங்கிறது தான் ஒரு இன்குபேஷனோட பெரிய டிசைன் ஆஃப் மாடல். ஏன்னா அதுதான் அடுத்த லெவலில் அது குரோ ஆகும். ஸோ அதுக்கான நல்ல ஒரு முயற்சியாக தான் இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக அது ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதுவுமே ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ இது பெரிய லெவலில் குரோ ஆகுங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும். அதுக்காக எல்லாரும் யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் ஃப்ரம் அவர் எண்ட். இப்போ நார்மலான
இன்குபேஷன் சென்டர்லேயே ஆரி சொன்னபடி அதோட ப்ரைமரி பர்பஸ் வந்து ஐடியாவோட வர்றவனையும் இன்வெஸ்டரையும் லிங்க் பண்ணுறது வந்து ஒரு இன்குபேஷன் சென்டரனுடைய வேலை. ஸோ இதுலேயும் அதே வேலை தான் ப்ரைமரியாக நடக்குது. அதனால தான் மூவி இன்குபேஷன்னே வந்து ஒரு நேம் பண்ணியிருக்கிறோம். இல்லை என்ன இன்னொரு பெரிய மாடல்னா, ஒரு படம் பண்ணணும்னா 4 கோடி வேணும், 5 கோடி வேணும்னா ஒரே ஆள் 4 கோடி போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர் ஃபார்ம் ஆகும்போது தேர் இஸ் அ ஷேர்ஸாக பிரிச்சுருவாங்க. இப்போ ஒரு 8 ஷேர் 10 ஷேராக பிரிச்சுருவாங்க. ஸோ அவங்கவுங்க அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். அந்த அந்த கண்டென்ட்டும் இந்த இந்த டீமும் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் இது ஒரு 8 ஷேராக இருக்குது அப்படின்னா அந்த 8 ஷேரில் நான் 1 ஷேர் வாங்கிக்கிறேன், இல்லை நான் 2 ஷேர் வாங்கிக்கிறேன், ஏன்னா ஒரு 3 ஷேராக வச்சுருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. இது ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு படம் அது கண்டென்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு 25 லட்சம் ரூபா கூட ஒருத்தர் ப்ரொடியூசர் அதில் இருக்கலாம், ஒரு 8 பேர் 10 பேர் சேர்ந்து பண்ண முடியும். அப்போ அதை பிரின்சிபல் செக்யூரிட்டியாகவும் அவங்களுக்கு வந்து சின்ன பணம் போட்டோம், அட்லீஸ்ட் நமக்கு சேஃபாக கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து மேலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது இதோட பிஸ்னஸ் லெவல் வரைக்கும் இந்த இன்குபேஷன்ஸ் லெவல் கைட் பண்ணுவாங்க என்ன பண்ணணும். டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சேராக சினிமாவுக்கு போகிறதுக்கு போல இந்த மாதிரி ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்கும்போது எல்லோரும் நிறைய ஒரு டீம் இருக்கும், எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி யார்கிட்ட போகலாம், என்ன டெக்னீஷியன்ஸு எல்லாமே வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவங்க பண்ணி மென்டர்ஷிப் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்டை வெளியில் வர்றதுக்கு இது மாதிரியான ஒரு இன்குபேஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறதா. அது எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே தான் இதையும் ஒரு ஸ்டார்ட் அப்பாக நம்ம ஏன் பார்க்கக்கூடாதுங்கிறதா இது ஒரு புது முயற்சி. அதை தான் நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நானும் பழனி தான். ஸோ மாரம்பரஜ் இங்கிருந்தா சென்னைக்கு போய் அங்கே அடித்து ஆள் கிளப்பிட்டு இருக்காப்ல. ஸோ அதனால் ஏன்னா அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், சார் சினிமாவில் போய் காசெல்லாம் விட்டுட்டீங்களான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஏன்னா சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் தான் நிறைய நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். எந்த வகையில் அப்படின்னா எப்படி நம்மளை ஒரு இடத்துல பிராண்ட் பண்ணிக்கிறது. நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நிறைய இன்னும் இன்னும் என்னை தேடி என்னுடைய ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பித்த ஒரு நிறுவனம் இன்றைக்கி பெரிய க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கும் போது அது எப்படி ஒரு இடத்துக்கு பிரில்லியண்ட்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவுமே அவரோட பெரிய திறமை. ஸோ அதுதான் சொல்கிறேன், எந்த இடத்துல வந்து யாரும் எந்த இடத்துக்கும் போகலாம். இன்றைக்கி 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு, அடுத்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே கொக்கு கோமாளி போகிறாரு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஸோ அதுதான் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம ஊரில் இருக்க இவரை பார்த்து ஒரு 100 பேர் மேலே வருவாங்க. ஸோ ஆர்ஜே அந்த ஜியான் வந்து இன்றைக்கி இன்குபேஷன் எடுத்துருக்காரு, அவரை பார்த்து 10 பேர் அவருக்கும் ஒரு க்ரியேஷன் இருக்குது, அவருக்கும் டைரக்ஷன் நாலேஜ் இருக்குது, அது பண்ணணும்னு அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. அதுதான் அதை இதை லீட் பண்ணுற அளவுக்கு அவரும் எடுத்து வந்து பண்ணுறாரு. ஸோ எல்லாமே கரெக்டான டீம் எல்லாமே போட்டிருக்காங்க, நல்லா வரும்னு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை உருவாக்க முடியும். நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய பேர், இப்போ கோயம்புத்தூர் சுற்றி பெல்ட்டில் இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற தாராபுரமாக இருக்கட்டும், இங்கிட்ட திண்டுக்கலாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், ஸோ இந்த பக்கம் கரூர் எல்லாம் இந்த பெல்ட்டில் இருக்கிற எல்லாரையுமே இனிமேல் நீங்கள் சென்னைக்கு தான் போகணும்னு இல்லை, இங்கே மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை இங்கேயும் உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். மூவிக்கு வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு தாட் ப்ராசஸ். ஒரு படம் உருவாவதற்கு வந்து பணம் மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கு வந்து ஒரு நல்ல கதை வேணும். அதுக்கப்புறம் அந்த அந்த கதையை கரெக்டான பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு உண்டான பணம், அந்த போட்ட பணத்தை எப்படி பிஸ்னஸாக திருப்பி எடுக்கிறது, ஸோ என்னென்ன வகையில் பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஓடிடி, சேட்டலைட்டு, அதுக்கப்புறம் ரீமேக் ரைட்ஸு, டப்பிங் ரைட்ஸ் இருக்குது, எஃப்எம்எஸ் இருக்குது, மியூசிக் ரைட்ஸ் இருக்குது. இதில் இப்போ வந்து சைனீஸோட ரீமேக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ அது மாதிரி பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து கரெக்டான பட்ஜெட்டில் எடுக்கணும், எப்படி வந்து எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணணும், ஓடிடி பண்ணலாமா, தியேட்டருக்கு பண்ணலாமா, ஸோ நிறைய விஷயம் இருக்குது. சினிமாங்கிறது அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. சினிமா கனவுகளோட நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பணம் இருக்கிறவங்க, ஆரி சொன்ன மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், சினிமா எடுத்து பண்ணணும்னு தெரியாது. நல்ல கதைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 1 பாயிண்ட் சொல்யூஷனாக இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து நிச்சயமாக இருக்கும். இது மூலமாக கரெக்டான பீப்புளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல கதைகளை சூஸ் பண்ணி அந்த நல்ல கதைகளுக்கு உண்டான தயாரிப்பாளர்களை வந்து ஒருங்கிணைச்சு கரெக்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும், அதாவது எப்படி வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிற வரைக்கும் இந்த பேனலில் இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கைட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அருமையான முயற்சி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக, ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஸோ எல்லா வகையிலையும் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு
சினிமா ஆசைகளோட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் பண்றதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இன்குபேஷன் சென்டர். ஸோ இது இதை ஆரம்பித்த ரத்னம் குரூப் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஆக்சுவலாக எங்களை வந்து இது என்ன சொல்லிட்டே இருந்தாங்க, சியான் நானும் ஆரியும் வர்றாங்க, அப்புறம் யூகே செந்திலண்ணா ஒரு டிரெக்டர், தேசிங்கு சார், அப்புறம் கிளஸ்டர் அரவிந்த், இன்னும் நிறைய பேர் வந்து இதில் வரப்போகிறாங்க. ஸோ சின்ன படங்கள் மட்டும் இல்லை, எனக்கு என்னமோ ஒரு பெரிய படங்கள் கூட இந்த இன்குபேஷன் சென்டர் மூலமாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஸோ அருமையான முயற்சி, வாழ்த்துக்கள். இந்த இன்குபேஷன் சென்டர் இட்ஸ் நல்ல ஒரு நல்ல மூமெண்ட். இது ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு கிரியேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியலை லிங்க் பண்ணுறது வந்து இட்ஸ் எ குட் மூவ். இது 100% சக்ஸஸ் ஆகும், அதுக்காக நாங்கள் என்ன உழைப்பு வேணால் உழைக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம், நான் பார்த்திபன் தேசிங்கு, நற்பே துணையோட டைரக்டர். சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான், புரியாமல் அலையிறதுக்கும் புரிஞ்சவங்க கூட இருக்கிறதுக்குமான வித்தியாசம்தான். நம்ம ஒரு ஊருக்கு போய் வழி தேடி அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி போகிறதுக்கான டிஸ்டன்ஸை ஒரு விஷயம் குறைக்குதுன்னா அது பெஸ்ட்டு தான். அந்த பெஸ்ட்டுக்கான ஐடியா எடுத்தது எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச, ஆக்சுவலாக நான் பாண்டிச்சேரி, கொங்கு மண்டலம் எப்பவுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கேருந்து தான் எல்லா க்ரியேட்டிவிட்டியான ஐடியாஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த க்ரியேட்டிவ் ஐடியா கொடுத்த பங்கில் எங்கள் ஊருக்காரும் இருக்கார், அதே நேரத்தில் அதை முன்னெடுத்த ரத்னம் நிறுவனத்துக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நல்ல முயற்சி சார், வாழ்த்துக்கள். நன்றி சார். எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து ஒரு தமிழ் சினிமாக்குன்னு இல்லை, ஒரு சினிமாக்கே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்குறேன். ஜென்ரலாக சினிமா வந்து ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டராக தான் கன்சிடர் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டிங்க, என்ன சார் 2 கோடிக்குன்னு படம் சொல்லி 20 கோடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியானது. கிட்டத்தட்ட அன்ஆர்கனைஸ் செக்டராக தான் இந்த மாதிரி ஒரு க்ரூமிங் செஷனில் அப்கமிங் டைரக்டருக்கோ ஒரு க்ரூமிங் செஷன் இல்லாததுனால சினிமான்றது ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டராகவே போயிட்டுருக்கு. பணம் வச்சிருக்கவங்களுக்கு கூட பயம், வந்து தொலைச்சிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இன்குபேஷன் சென்டர் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு மாணவனுக்கு கூட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு நிகழ்வு இன்குபேஷன் சென்டர். ஸோ அது வந்து ஒரு சினிமாக்குள்ளே வரப்போ ஒரு படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஒரு குழு வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணுறப்போ இது ஆர்கனைஸ்டாக வரும், இன்னும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக படம் ஆகும். எந்த நாள் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த நாள் முடிக்கணும், எந்த நாள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அண்டு இது ஒரு பெரிய கனவாகவே இருந்தது, இந்த மாதிரி நடிகர்கள் சினிமாவில் ஒரு இன்வெஸ்டர்ஸாக வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் இண்டஸ்ட்ரியோட இதில் நான் பார்க்குறேன். நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணதுனால சில வழிகள் இருக்குது, அந்த வழிகளுக்கெல்லாம் நிவாரணமாக வந்து இந்த இன்குபேஷன் சென்டர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறோம். இது ஒரு நல்ல முக்கியமான நிகழ்வு. இது முன்னெடுத்த ரத்தினம் கல்லூரி நிறுவனங்கள் மற்றும் மதன் சாருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி சார். இது மச் நீட திங், சினிமாவுக்கு வெளியிலிருந்து சினிமாவுக்கு நீங்கள் யோசித்தது ரொம்ப பெரிய விஷயம், நன்றி. சார், சினிமா வந்து டெக்னிக்கல் சைடு வந்து சினிமா இஸ் கோயிங் டு பி இன்னொரு 5-10 வருஷத்தில் பெரிய ரெவல்யூஷனே நடக்க போகுது. ஆக்சுவலாக இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னா, இப்போ நான் ஒரு 10 மொழியில் டப் பண்ணணும் அப்படின்னா 10 மொழி தெரிஞ்சிருக்கணும், இல்லை தெரிஞ்சவங்களை கூட வச்சு என் வாய்ஸ்லேயே பண்ணணுன்னா நம்ம பயிற்சி எடுத்து தான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் பேசிட முடியும். இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்தந்த மொழி தெரிஞ்சவங்கள நம்ம லிப்புக்கிட்ட அந்த மாதிரி ஒரு குரலை வச்சு பேச வைக்கிறாங்க. ஆனால் அப்படி பேசும்போது நம்ம முகத்துக்கு இப்போ ஏன் என்னோடய ஃபேஸுக்குன்னு எனக்கு இந்த வாய்ஸ், என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் இது கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல. இப்போது ரஜினி சார் ரிலீஸ் ஆன ஜெயிலராக இருக்கட்டும், விஜய் சாரோடைய லியோவாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஹீரோஸ் மல்டி லாங்குவேஜ் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வாய்ஸில் அவங்க டப் பண்ணுறது இல்லை. இப்போ அதெல்லாம் என்ன மாறிடுச்சுன்னா, லிப் சிங்கோட நீங்கள் போய் டப் பண்ணவே தேவையில்லை. உங்கள் வாய்ஸ் பேங்கில் எல்லாத்தையும் ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸவே ரீக்ரியேட் பண்ண முடியும். இன்னொரு ஆளை வச்சு டப் பண்ணிவிட்டு எமோஷனை அது கேப்சர் பண்ணிவிடும், உங்களுடைய லைவ் வாய்ஸை வந்து சிங்க் பண்ணிவிடும். ஸோ ரஜினி சார் பேசவே தேவையில்லை, ரஜினி சார் வாய்ஸ் பேங்கில் வாய்ஸ் அவரோட மாடல் இருந்தால் போதும், அதை வச்சு பண்ணிட முடியும். நான் பண்ணவே தேவையில்லை, எந்த லாங்குவேஜ்லாம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்கள் வாய்ஸை வந்து சைனாவில் எந்த லாங்குவேஜுக்கும் நீங்கள் ரெண்ட் அவுட் பண்ணலாம். இந்த படத்துக்காக என் வாய்ஸை கொடுக்குறேன்னா, என்னோடய வாய்ஸ் எனக்கு பேஸு வாய்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு தின் வாய்ஸ் இருக்குன்னா
ஹாலிவுட் படத்துக்கு கூட அவங்க வாய்ஸை கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷனரி வந்துகிட்டே இருக்கு டே பை டே. ஆனால் எதை சினிமாவில் செய்யவே முடியாத ஒரு விஷயம் ஏ என்னால் செய்ய முடியாதுன்னா மனிதன் யோசிக்கிற கிரியேஷன் செய்ய முடியாது. அதனால தான் மொத்த இந்திய சினிமாவையும் நோக்கி உலக கம்பெனிகள் வந்து இங்கே ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சினிமா இந்த வருஷம் டிப்பு, ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள், அனதர் வித்தின் 2 இயர்ஸில் ஒரு பெரிய அப்பு இருக்கும். இது ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், ஒரு டிப்பு வரும், அப்புறமா மறுபடியும் ஒரு அப்பு வரும். ஸோ அதனால் நிறைய ரெவல்யூஷன் நடக்க போகுது, நிறைய சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது எப்போயுமே ஒரு ஸ்டாகடாக இருக்கணுவாங்க, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் இந்த வருஷம் பிஸ்னஸ் மார்க்கெட்டு தியேட்டருக்கு வர்றது எல்லாமே கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்குது. ஆனால் பெரிய மாற்றத்தை நோக்கி சினிமா நகர்ந்துட்டுருக்கு. நிறைய நல்ல கதைகள் இப்போ இந்த முயற்சியை பாருங்களேன். இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை மாதிரி சொன்னோன்னா போப்பா ஸ்டார்ட் அப்புக்கு இப்போ பண்ணுறதை விட்டுட்டு சினிமாக்கு யாருப்பா இன்குபேஷன். பட் அதுதான் பெரிய ப்ராசஸ். இங்கே கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி எடுத்த படம் வந்து ஒரு 200-300 கோடி ரூபா கலெக்ட் ஆன படம், பார் 2000 crores பண்ணுது. காந்தாரா ஒரு சின்ன படமாக அங்கே உருவாக்கப்பட்டுச்சு, ஒரு பெரிய ரெவென்யூ. இப்போ 2க்கு பாருங்கள் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் எந்த ஹீரோனே பார்க்க தயாராக இல்லை, யாருனே அவர் தெரியாது வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் அவர் தெரியுது. யாஷா இருக்கட்டும், இப்போ ஷெட்டியாக இருக்கட்டும், எல்லாரையும் அதுக்கப்புறம் படத்தை பார்த்து நம்ம எல்லாரையும் கொண்டாடுறோம். அப்போ இங்கே எந்த ஹீரோவை பார்க்க வரங்கிறது மூடி இல்லை, என்ன படத்தை பார்க்க போகிறோன்னு மக்கள் தயாராகிட்டாங்க. ஸோ அந்த டாக் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே பார்க்க தயாராக இருக்கு. மஞ்சுவல் பாய்ஸில் யார் நினச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும், பெரிய விளம்பரம் கூட இல்லை. ஆனால் எல்லோரும் குடும்பம் குடும்பங்களாக போய் பார்த்தாங்க. அப்போ ஒரு படத்தோட வெற்றிங்கிறது வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய உழைப்பில் தான் இருக்கே தவிர எந்த முகம் நடிக்கிறதுங்கிறலாம் ரெண்டாவது ஆயிடுச்சு. ஸோ அப்போது அதுக்கான ஒரு பெரிய பேஸ் தான் இது. இப்போ நான் பேசும்போது அவர் சொன்னேன், நான் நாளைக்கு இந்த இன்குபேஷனுக்கு என்னோடய டேட்ஸ் வேணுமா சார், நான் ஷேரிங்கில் வரேன் சார், எனக்கு காய்ஸ் கொடுக்க வேணாம். ஒரு நல்ல கதையை நான் நம்புகிறேன்ல, ஒரு ஆர்டிஸ்ட் நம்புறேன். நிறைய என்ன சொல்கிறாங்கல்ல, ஹீரோக்கள் வந்து ஏன் ஷேரிங்க்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரெவென்யூ மாடலில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இல்லை. அப்போ கொடுக்குற சம்பளத்தை ஃபஸ்ட்டே வாங்கிடுவோன்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு காங்க்ரீட்டான ஒரு மாடல் வரும்போது ஒரு பெரிய ரெவல்யூஷனரியாக இருக்கும். எனக்கு டிரான்ஸ்பரண்ட் பிஸ்னஸ் இருக்கும், என்ன சேல் ஆச்சு, என்ன எனக்கு இன்கம் வந்துச்சு. அப்போது ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் ஷீட் கரெக்டாக இருக்கும்போது எனக்கான இன்கமை ஒரு இடத்துல நான் எடுத்துக்கிட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை. நானும் லவ் பண்ணி ரிஸ்க் எடுப்பேன், எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுன்னு ஓடிக்கிறோம். அப்போ நான் மட்டும் என் சம்பளம் வாங்கிட்டு ஓடணும் அப்படி இல்லாமல் நம்பிக்கை எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு இவர் ஒரு டேட் வாங்க போட ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு நாளைக்கு சொன்னாங்கன்னா, நல்ல கதை இருந்தால் இவர் ப்ரொடக்ஷனில் நாளைக்கு எடுத்து போய் படம் பண்ணுவார். இப்போ நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கேருந்தே சேனல்கிட்ட கேட்டு ப்ரோ ரெண்டு கதை இருந்தால் சொல்லுங்க ப்ரோ, யாரும் அமுச்சு விடுங்கன்னு சொல்லலாம், டெக்னீஷியன் எடுத்துக்கலாம். இட்ஸ் பின் அ கொலாபரேட்டிவாக இருக்கும். இங்கேருந்து நிறைய பேரை நம்ம உருவாக்க முடியும், ட்ரைனிங் செஷன் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே நிறைய பிஸ்காம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, படிக்க வராங்க, அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும், யாரை போய் பார்க்குறதுங்க, எந்த ஆஃபீஸ் போய் கதவு தட்டுறது. எனக்குலாம் 3-4 வருஷம் என்ன பண்ணணே தெரியாது, ஃபோட்டோ எடுத்து சுற்றின காலம் இருக்குது. பட் இன்றைக்கி அப்படி இல்லை, வரும்போதே க்ரூம்டாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குன்னா இங்கே படிக்கிறவனுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும், அவன் ரைட்டராக இருப்பான், ஆக்டராக இருப்பான், கேமராமேனாக வரலாம், எந்த கிராஃப்டாக வேணால் அவன் எடுத்துக்கலாம். பட் அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை இதை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் கேட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சனுக்கு, இதில் அசோசியேட்டட் பிஸ்னஸஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மூவி ப்ரொடக்ஷனில் அசோசியேட்டட் பிஸ்னஸ் அதையெல்லாம் இன்குபேட் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா, அது இப்போவே பண்ணுவோம். ஓகே, இது இப்போ வந்து ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து ஒரு மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் செட்டப் யாரோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு வேணுங்கிற ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி வந்தால் அது இன்றைக்கி கூட பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே இருக்குது மல்டிமீடியா டிஜிட்டல் மீடியா கம்பெனிஸ் இருக்குது நம்மளுடைய இன்குபேஷன் சென்டரில், ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்ம டிஜிட்டல் மீடியா கம்பெனிலாம் இருக்குது. பட் ஆனால் இந்த முயற்சி ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா ப்ரொடக்ஷன், ஓவரால் மூவி ப்ரொடக்ஷன். நீங்கள் சொல்கிற அந்த அசோசியேட்டட் எலிமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு, இன்னும் டீப்பராகவும் பண்ணலாம், பண்ண முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது. இது ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷனுங்கிறது இல்லை, அதர் திங்ஸ் அசோசியேட்டட் வித்துட்டு பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இல்லை என்ன, நீங்கள் கேட்ட இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ அரவிந்த் பிரதர் பின்னாடி இருக்காரு, படம் இங்கேருந்து பண்ணுறாரு. இப்போ இவருக்கு நிறைய ஆர்டிஸ்ட் தேவை இருக்கும், நிறைய கதைகள் தேவை இருக்கும். இப்போ அவர் சர்க்கிளில் அவர் கேட்டுட்ருப்பார். இப்போ என்ன, இப்போ இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர்னு வரும்போது இது ஒன்லி ஃபார் க்ரூமிங்காக இருக்கனால எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவோம், ரெண்டு ஆர்டிஸ்ட் வந்துடும், ரெண்டு ப்ரொடியூசர் வந்துடும். நானும் ஒரு இன்குபேஷன் போகும்போது ப்ரோ இந்த ஜோன்லேருந்து இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கலாம், 4 கதையை எடுக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், நமக்கே 2 கதை நடிக்க வேணா கூட இங்கேருந்து எடுத்துக்கலாங்கிற அந்த ப்ராசஸ் உருவாயிடும். அப்போ என்ன ஆகிடும், ஜாயின் டுகெதர் ஆகிடும். இப்போ தனியாக நான் ஜெயிக்கிற போராடுறேன், இவர் ஜெயிக்க போராடுறாரு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிக்க போராடுறாருங்கிறது, அண்ணன் கேமராமேன் அவர் ஒர்க் பண்ணுறாருங்கிறத தாண்டி அவருக்கு என்ன பண்ணுவார், நமக்கு தெரிஞ்ச கதை கேட்குறாங்கப்பா இங்கே எதாவது இருந்தாங்கன்னா சொல்லுவார்,
அடுத்து அரண்மனை அஞ்சுக்கு கதை ரெடி ஆயிட்டு இருக்குன்னா கேட்டானா இங்கே தான் இருக்கா உடனே சொல்லுங்கன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. ஜங்ஷன் ஆகிடும் அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். இது பஸ் ஸ்டாப் மாதிரி, வண்டி வரும் யார் வேணால் ஏறி போய்க்கலாம். அந்த மாதிரி அது ஒரு ப்ராப்பராக ஆமாம். இது தெரிஞ்ச இடமா ஒரு இடம் இருக்கும்போது, இது ஆர்கனைஸ் இப்போ ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கிறனால இது ஒரு ஆர்கனைஸ் செக்டராகவே இருக்குங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இருக்கும், கதை கேட்கணும், அதுக்கு ஃபில்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் டெக்னிக்கல். இப்போ அதுக்கு போது எல்லோரும் ஒவ்வொரு ஸ்டேஜஸாக அதை கடந்து போகும்போது ஒரு நல்ல சினிமாவை, இப்போ நம்ம சொல்லலாம் ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறதையே முதல்ல நம்ம இங்கே புரிய வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனாக இன்னும் தெளிவாக வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரியான இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து நிறைய பேரை அந்த கல்ச்சருக்கு நம்ம நகர்த்திட்டு போவோம். பெரிய படங்களுக்கு எப்பவுமே ஸ்க்ரீன் ஃபில் ஆயிடுச்சு, அப்புறமே சின்ன சின்ன படங்கள் வரும்போது அவங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேசும்போது நான் கேட்குறக்கே நீங்களே சொல்லிட்டீங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சின்ன படங்களை கூட இப்போ எடுக்கிறது இல்லை, அது என்ன காரணம் சார்? அது சரி, ஏன் அவங்க எடுக்கிறது இல்லைன்னா நிறைய சின்ன படங்களுக்கு போதிய விளம்பரங்கள் பண்ணுறது இல்லை. இப்போ விளம்பரங்கள் பண்ணுற படங்கள் வரும்போது மக்கள் இந்த படம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை போய் பார்க்க தயாராக இருக்காங்க, இல்லை அந்த ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் தெரியும் போது போய் பார்க்குறாங்க. அப்போ சின்ன படங்கள் நம்பி எடுத்துட்டு ப்ராப்பராக விளம்பரம் பண்ணாத போது மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு படத்தை மறுபடியும் பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அவனுக்கு ஓடிட்டியில் பார்க்கும்போது ஒரு டவுட் வந்துடுது. அந்த ப்ரிவியூ வர்றதில் மட்டும்தான் இருக்கும், சில படங்கள் ப்ரிவியூ வர்றதில்ல. இன்னொன்று என்னென்னா இப்போ ஓடிடி வாங்குற படங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அவங்க சைட்டில் போடுறாங்க. இப்போ அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அவங்க பை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு தான் அவங்க ப்ரமோஷனே பண்ணுறாங்க. ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் எல்லாம் போடுறதா இருக்கட்டும். இப்போ ரெவென்யூக்கு வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஷேரிங்க்கு, அந்த படங்கள்லாம் அவங்க ப்ரமோட் பண்ணுறதே இல்லை. உள்ளே இருக்கும், கேட்லாக்ல உள்ளே இருக்கும், லைப்ரரியில் படம் இருக்கும், நீங்கள் போய் தேடி பார்க்கணும் ஆக்சுவலாக. அப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வாங்க அப்புறமா வாங்கிக்கிற படம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா அங்கேயும் வந்து பார்க்குற படங்களுக்கு வியூஷிப் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ செகண்ட்ஸ் பார்த்தாங்கிற வரைக்கும் டேட்டாஸ் வச்சுருக்காங்க. யார் இதுலேருந்து ஸ்கிப் பண்ணால், யார் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால், எல்லா டேட்டா அவங்ககிட்ட இருக்குது. எந்த படம் பார்க்குறாங்க இப்போ என்ன எடுத்திங்கன்னா, என்னோடய ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா, நான் என்ன கேட்டகரி படம் பார்க்குறேன், என் ஒய்ஃப் என்ன கேட்டகரி, ஏன்னா எல்லாருமே பேர் போட்டு வச்சுருக்கோம்ல, என் குழந்தை என்ன படம் பார்க்குற வரைக்கும் தெரியும். ஸோ ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன படத்தை இங்கே விற்கிறது, இவங்க இதை பார்க்குறதே இல்லை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அந்த ஜானருக்கு போனதுனால அது சார்ந்த படங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் அவங்க இப்போ டெம்ப்ளேட்டே வைக்கிறாங்க, இப்படியான படங்களை எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்குறாங்க. அது ஒரு பெரிய டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்குறாங்க. அங்கே தான் இப்போ நிறைய பிரச்சனை ஆரம்பிக்குது க்ரியேட்டர்ஸ்க்கும். ஏன்னா இந்த படம் தான் ஓடுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ என்னன்னா அந்த தடுமாற்றத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இன்னும் நல்ல கதைகளுக்கு நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும். ஆக்டரு, டிரெக்டர்ஸ் அண்டு ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்கணும். 2 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு போல 6 மாதம் வேலை செய்ய வேண்டியது. இப்போ கடைசி ஒரு ஸ்டார்டிங் சொன்னது அதுவும் நீங்க தான் சொன்னீங்க, பெரிய படங்க அந்த 2-3 கோடி ரூபா வச்சிருக்கவங்க பெரிய பட செலவுல ரிலீஸ் எல்லாம் ஆயிடுது. அந்த மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்மா செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி இருக்குல்ல, நீங்க ஈஸியா ரெஸ்யூம் எடுத்துறாங்க. நம்ம போய் பார்க்கும்போது இதுல இவங்க டெவலப் ஆயிருக்காங்க எடுத்துறாங்க. குக்கிராமத்துல இருந்து வராங்க, அவங்க தான் நிறைய சினிமாக்கான ஓட வராங்க. ஸோ இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து இதை சூஸ் பண்ணுறது சினி ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்க மீடியா எண்டவர் சார். யார் வேணால் சூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னென்னா பயணம் மாறிக்கிட்டே இருக்கும், பயணம் போகிற வண்டி தான் மாறிக்கிட்டே இருக்கும் தவிர பயணம் மாறாது. சினிமா இருந்துக்கிட்டே இருக்கும், சினிமாவோட ப்ராசஸும் டெக்னாலஜி தான் மாறிட்டு இருக்கும் பார்த்தா சினிமா மாறாது. அதனால் அந்த கனவோடு வரா பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையாக சினிமா வாழ வச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவனுக்கு தான் அந்த பெரிய இருக்குது, அவருக்கு தான் பேஷனாக 10 வருஷம் 5 வருஷம்லாம் உழைக்கிற அந்த காசுலாம் வேலை செய்யணும் ட்ரீம் இருக்குது. நல்லா ஊர்லேருந்து வந்தால் ஓகேங்களா, 10-15 வருஷம் சினிமாவில் போட்ட உழைப்பை வேற எங்கேயாவது போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதை விட நிறையா சம்பாதிச்சிருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஆனால் இன்னும் என்ன எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா, பிடிச்ச வேலையை செஞ்சுட்ருக்கோம், அந்த பிடிச்ச க்ரியேஷன் ஃபீல்டில் செய்கிறோன்ட்ரு பார்த்தீங்களா, அவங்கள நம்ம என்றைக்குமே ஐயோ நீ வராதுன்னு சொல்லி பயமுறுத்திடவே கூடாது சார். எல்லாமே சொல்கிற ஒரே விஷயம் தான் சார், பெரிய படம் தான் தியேட்டருக்கு ஓடும், சின்ன படங்கள் போகாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இல்லை சார். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எந்த படம் கொடுத்தாலும் பார்ப்பாங்க சார். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்களாங்கிறது தான் இப்போ கேள்வி. அது வீட்டில் பார்க்குற படமாக இருக்கிறதாலும் சரி, ஆனால் தியேட்டருக்கு வந்து 150 ரூபா கொடுத்து எல்லா வேலையும் விட்டுட்டு பார்க்கணும்னா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அப்படியான படங்களை எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். இப்போ நீங்கள் கனவோடு வர்றவனுக்காக தான் இந்த தயாரிப்பு, இன்னும் கொஞ்சம் அவனை க்ரூம் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் அவருடைய ட்ரீமை வந்து ஷேப் பண்ணி கொடுக்குறது, அவருக்கு சப்போர்ட் சிஸ்டம், மென்டர், அது மாதிரி அவருக்கு என்ன வீக்காக இருக்கோரோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஒரு க்ரூமிங் செஷன் இங்கே ஃபார்ம் ஆயிடும்.
இப்போ இதுவே நான் அடுத்த வருஷம் நம்ம மீட் பண்ணும்போது இதுக்கான பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கு. ஜஸ்ட் ஸ்கிராச்சாக தான் இன்னைக்கு எல்லாமே உருவாகிருக்கு. கண்டிப்பாக அடுத்து நிறைய இதுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வேலை. அது ஈச் டிபார்ட்மெண்ட்டை நம்ம ரெக்ரூட் பண்ணணும். இன்னும் உட்காந்து இதுக்குன்னே உட்காந்து கதை கேட்டுகிட்டே இருக்கணும். ஒருத்தருங்க இங்கே ஒரு டீம் போட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்துடுவாங்கல்ல பார்த்துட்டு, அப்புறம் அவங்கள செக்டாராக பிரிக்கணும். டிஓபி யார் தனினா, இப்போ அண்ணா வராருன்னா அவர் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணணும். ஆக்டிங் யாராவது கற்றுக்குறாங்கன்னா அவங்க ஒரு ஒர்க் ஷாப் பண்ணணும். நான் ஆக்டிங் டியூட்டராக வந்திருக்கேன். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் யாராவது ஆக்டிங் டியூட்டருக்கு வரணும். அப்புறம் ஆக்டரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, எப்படி ஹேண்ட்லிங் ஆர்டிஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவைப்படுது. அப்புறம் ரைட்டர்ஸ் தேவைப்படுது. அப்புறம் நிறைய இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல கதைகள் தேவைப்படுது. அப்போ திரைக்கதை எப்படி எழுதணும்னு தெரியணும். அதுக்கு நம்ம அவங்கள தயார்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு செக்டருக்குமே அவங்கக்கிட்ட இருக்க நாலேஜை நம்ம பெரிய லெவலில் நம்ம தயார்படுத்தணும். ஸ்டோரி போர்டு போடணும், அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும், காஸ்டியூம் டிசைன்லேருந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா என்டையராக மியூசிக் நாலேஜ் வரைக்கும் ஒரு டைரக்டருக்கு இருக்க வேண்டியது. கண்டிப்பாக.